ஓலா ஊபர் உள்ளிட்ட தனியார் டாக்ஸி சேவை செயலிகளுக்கு போட்டியாக கேரள அரசு ஆன்லைன் ஆட்டோ டாக்ஸி சேவையை கேரளா சவாரி என்ற பெயரில் தொடங்கியுள்ளது. கேரள தொழிலாளர் நலத்துறை மூலம் தொடங்கப்படும் இந்த திட்டத்திற்கு காவல்துறை, போக்குவரத்துத்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை ஒத்துழைப்பு வழங்க உள்ளது. தனியார் போன்றுகல்லாமல் டாக்ஸி ஓட்டுநர்களிடமிருந்து 8% மட்டுமே கேரள அரசு கமிஷன் பெற உள்ளது. இதன் மூலம் அரசு டாக்ஸி சேவை வழங்கும் முதல் மாநிலம் கேரளா என்ற பெருமையை அம்மாநில அரசு பெற்றுள்ளது. மலையாள திரைப்படங்களுக்கு என தனி ஓடிடி தளத்தை அறிமுகப்படுத்த இருப்பதாக கேரள அரசு ஏற்கனவே அறிவித்தது. இதன் மூலம் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு பெட்டியில் முடங்கிய திரைப்படங்களை மக்களிடம் கொண்டு செல்ல முடிவு செய்தது. இதுபோன்று தற்போது டாக்ஸி சேவையை கேரள அரசு தொடங்கியுள்ளது.